தற்கொலை பண்ணிக்க போறத பாத்து வீட்டுல எல்லாரும் பதறி போயிட்டாங்களாம். வேலுதான் கதவு உடைச்சு திருமாமாவை காப்பாத்திருக்காராம். பூஜாவும் வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான்னு சொன்னாரு. ஏய், என்ன செல்வி சொல்ற? அவர் ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? அது மட்டும் இல்லம்மா, திருமாமா தற்கொலை செஞ்சுக்க தூண்ண காரணமே நாம தான் பழைய வர போட்டிருக்காங்க. யாரும் அப்படி சொன்னது? செல்வி, நாம காரணமா? ஏய், நாம என்னடி பண்ணோம்? இப்படி அநியாயமா இவ்ளோ பெரிய பழிய நம்ம மேல தூக்கி போடுறாங்க. சரி, யார் அப்படி சொன்னது? வேற யாருமா சொல்லுவாங்க? எல்லாம் அந்த கீர்த்தியும் அவங்க அம்மாவும் தான். பிரச்சனை நடந்து முடிஞ்சதும் ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போயிட்டு வேலுவை மிரட்டி இருக்காங்க. ஏமா, அந்த தெருவுக்கு புத்தி எத்தி கெட்டு போச்சா என்ன? ஏன் அப்படி முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாரு? அப்படி என்ன புரியவாத அவருக்கு? செல்வி சொல்றது கேக்குறப்போ அப்படி மனசெல்லாம் பதறதுங்க. இத நேர்ல பார்த்த மாப்பிள்ள சம்பந்தி வீட்டுல இருக்கிறவங்களோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? ஐயோ கடவுளே, என்ன மனுஷன் இவரு! வீட்டுக்கு மூத்தவர்னு நினைச்சா இப்படியா பண்ணுவாரு? என்னாலயும் அதை நினைச்சு கூட பாக்க முடியலமா. மாமா ரொம்ப தெளிவானவரு. ஏதோ நம்ம மேல இருக்கிற கோவத்துலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா அவரு நினைச்சதை சாதிக்கிறதுக்காக இப்படித்தான் உயிரே கொடுக்க போவாரான்னு இப்பதாமா எனக்கு புரியுது. இவர் பாட்டுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி ஒண்ணு கிடக்க உண்டாயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏங்க, நாம என்னங்க தப்பு பண்ணோம்? அவங்க பொண்ணு பூஜா நல்லா இருக்கணும்னு தானே நம்ம இவ்ளோ பேசணும். அது அவங்க ஏத்துக்கலனா அத விட்டுட்டு வேலைய பாத்துட்டு போக வேண்டியது தானே? இவ்ளோ பெரிய பழியில நம்மளால சுமக்க முடியாது. என்ன பேசுற நீ? அது என் பொண்ணு வாழ போற வீடு. அந்த வீட்டுக்குள்ள கீர்த்தி, அந்த கேடு கட்ட பிரம்மாவும் கை கோர்த்து ஒன்னா வந்து நின்னா என் பொண்ணு நிம்மதியா வாழ விட்டுருவாங்களா? அந்த திருமுருகன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நம்ம பொண்ணுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ஏங்க, நீங்க சொல்ற அதே பயம் எனக்கும் இருக்கதாங்க செய்யுது. ஆனா நிலைமை இவ்வளவு தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த திரு மாதிரி நம்மளும் நம்ம புடிச்ச முயலுக்கு மூணு கால்னு நிக்க முடியாது. அவங்க பொண்ணு விஷயத்துல அவங்களுக்கு இல்லாத அக்கறை நமக்கு எதுக்குங்க? அந்த பிரம்மாவோட பையன்தான் பூஜாவுக்குன்னு தலையில எழுதிருந்தா அத நாம இல்லங்க. யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. நமக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கை தாங்க முக்கியம். அந்த பிரம்மாவால நம்ம பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நாம நம்புவோம். இனிமே நாம இந்த விஷயத்தை பத்தி அவங்க யாருகிட்டயும் எதுவும் பேச வேண்டாம். மணிமணி, என்ன பேசிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. செல்விமா, இங்க பாரு, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பூஜா விஷயத்துல நீ நினைக்கிறது எல்லாமே சரிதான். ஆனா எனக்கு பூஜாவோட வாழ்க்கையை விட உன் வாழ்க்கை தான் முக்கியம். இங்க பாரு, நான் சுயநலமா பேசுறேன்னு கூட நினைச்சுக்கோ. ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு பண்ணவங்க நாளைக்கு இவங்களே ஏதாவது பண்ணிக்கிட்டு நம்ம மேல எப்படி வேணாலும் பழிய போடலாம். அப்படி ஒரு நிலைமை உனக்கு வர வச்சுட்டு அதை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. இங்க பாரு, தயவு செஞ்சு இந்த அம்மா சொல்றத கேளு. இனிமே அந்த பூஜா கல்யாண விஷயத்துல நீ தலையிடாத. மா, என்னமா சொல்றீங்க? ஆமா செல்வி, இது நமக்கு தேவையில்லாத விஷயம். மாப்பிளைக்கும் உனக்கும் இந்த விஷயத்தினாலதான் பிரச்சனையே வந்துச்சு. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும். நீ இதுல இருந்து விலகி இருக்கிறதுதான் உனக்கும் எங்களுக்கும் நல்லது. அம்மா, நான் சொல்றத இல்ல செல்வி. எங்களால இதுக்கு மேல நீ மாப்பிளைய விட்டு தனியா தவிக்கிறத பாக்குறதுக்கு எங்களுக்கு தெம்பில்லம்மா. எங்களுக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி தான். நீ உன் சந்தோஷத்தை இழந்து கண்ணீரும் கவலையுமா தினமும் சங்கடப்படுறத பாத்துக்கிட்டு நாங்களும் வேதனைப்பட்டு போய் இருக்கிறது உனக்கே தெரியும். அவங்க எப்படி வேணா போகட்டுமா, நமக்கு என்னன்னு விட்டுருமா? ஐயோ, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நான் இப்பவே சம்பந்தி அம்மாக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் பேசிடுறேன். நீயமா இப்ப பேச போற? இல்லடி, இனிமே நானும் எங்க பொண்ணும் எதுக்கும் தலையிட மாட்டோம். உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்கு. சரிமா, சொல்லிடு. செல்வி, நீ எப்படி பேசுற? அவதான் புரியாம பேசிட்டு இருக்கானா? இல்லப்பா, எந்த தப்பும் செய்யாத உங்களையும் அம்மாவையும் இந்த விஷயத்துல இழுத்து போட்டு வேதனைப்பட வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அம்மா, நீங்க போன் பண்ணி சொல்லிடுங்க. பாப்பு, நான் வேணா அவங்ககிட்ட. வேண்டாம்ப்பா, எனக்காக நீங்க பண்ணதெல்லாம் போதும். நீங்க எனக்காக கஷ்டப்பட்டதும் போதும். அம்மா, நீங்க போன் பண்ணுங்கம்மா.